हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिके। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरीं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय, शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम इरुपत्ति नान्गु शिवपेरुमान पाडिय स्तुति एन्नम तलैपिल पदम अरुपत्ति वन्पदु। इदं जपद भद्रं वो विशुद्धा नृपनंदना स्वधर्मं अनुतिष्ठन्तो भगवती अर्पिदासया। वट बै वट मीनिंग इदं इंद जपद जपिक्कुम पोलुदु भद्रं एल्ला मंगलंगलुम व एल्लोरुम विशुद्धा तूय्मै अडैदल नृपनंदना अरसपुत्रर्गले स्वधर्मं सुधर्मं अनुतिष्ठन्त सेय्युम पोलुदु भगवती मुलुमुदर कडवुलुक्कु अर्पित अर्पणित्तु आसया एल्लाविध नंबिक्कैगळुम कोंडु। ट्रांसलेशन एनदु अन्बिर्कुरिय अरसपुत्रर्गले नींगल तूय्मैयान उल्लत्तुडन अरसनुक्कुरिय कार्यंगळै सेय्वीर्गळाग। பகவானின் திருவடி தாமரைகளின் மீது மனதை வைத்து இந்த மந்திரத்தினை ஜபிப்பீராக. பகவான் மகிழ்ந்தார் என்றால் உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகும். பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. சிவபெருமானின் இந்த பிரார்த்தனைகள் முக்கியமானதோடு அதிகாரபூர்வமானதும் கூட. பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் ஒருவன் தனது சுதர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் நிறைவானவனாக மாறுவான். வாழ்க்கையின் நோக்கமே பகவானின் பக்தனாக வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். அவன் எங்கே எந்த நிலையில் இருக்கிறான் என்பது பற்றி கவலை இல்லை. அவன் அந்தனனா, சத்ரியனா, வைஷ்யனா, சூத்திரனா, அமெரிக்கனா, ஆங்கிலேயனா, இந்தியனா என்பது பற்றி கவலை இல்லை. ஒருவன் பௌதீக வாழ்க்கையில் எங்கே எப்படி இருந்தாலும் முழுமுதற் கடவுளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மந்திரம் கூட பிரார்த்தனைதான். அது முழுமுதற் கடவுளின் பெயரால் அமைந்து அவரிடம் ஒருவன் அவரது பக்தி தொண்டில் ஈடுபட அனுமதிக்கும்படி விண்ணப்பித்து அதற்குரிய நல்ல அதிர்ஷ்டத்தினை பெற்று தருகிறது. ஹரே கிருஷ்ண மந்திரம் மேலும் சொல்கிறது, எனது அன்பு பகவான் கிருஷ்ணரே, எனது அன்பு பகவான் ராமரே, ஓ பகவானின் சக்தியே, ஹரே உமது தொண்டில் என்னை அன்புடன் ஈடுபடுத்துவீராக என்பதே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தின் பொருளாகும். அகைத்துகி அப்ரதிகதா என்ற குறிப்பானது ஒருவன் மிக கீழான நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடலாம் என்று. எந்தவித பௌதீக சூழ்நிலையிலும் பக்தி தொண்டை தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம் இதை குறிப்பிடுகிறது. பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் கூட இந்த முறையை பரிந்துரைக்கிறார். ஞானே பிரயாசம் உதபாஷ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபிர் ஏ பிரயசோ அஜிதஜிதோ அபி அசிதை ஸ்திரிலோக்கியாம். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பத்து அத்தியாயம் பதினான்கு மூன்றாவது ஸ்லோகம். ஒருவன் தன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் அல்லது தனது சுதர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களிடம் தன் செவிகளை கொடுத்து பகவானின் செய்திகளை பெறலாம். கிருஷ்ண பக்தி இயக்கமும்
இந்த அடிப்படையில் அமைந்ததுதான். ஒவ்வொருவரும் முக்தியடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை லீலைகளை கேட்பதற்குரிய வாய்ப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மையங்களை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய ஸ்துதி என்னும் தலைப்பில் பதம் 69 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.